Hey guys, இந்த வீடியோவில் டாப் 7 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன இந்தியாவில் கன்ஃபார்மாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த 7 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 அப்படிங்கிற நியூ அட்வென்ச்சர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எக்ஸ்பல்ஸ், அதாவது நியூ ஜெனரேஷன் எக்ஸ்பல்ஸ் 210cc லான்ச் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 210cc பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் அட்வென்ச்சர் பைக்கா இருக்கும் அப்படிங்கறத தான் சொல்லிருக்காங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படினா கண்டிப்பா ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. இன்ஜினோட குவாலிட்டி அதாவது ரிஃபைன்மென்ட் வந்து பண்ண போறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்ல உங்களுக்கு நல்ல டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. சோ அந்த அப்பீலிங் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே பெஸ்டா இந்த எக்ஸ்பல்ஸ் 210cc வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நிறைய இடத்துல ஸ்பைச்சர்ஸ் எல்லாமே நிறைய கிளியரா வந்து கிடைச்சிருக்கு. சோ நமக்கு கண்டிப்பா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 200cc இருந்தாலும் ஒரு அட்வென்ச்சருக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பைக் அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 210 அப்படின்னு நம்ம இப்போதைக்கும் சொல்லலாம். சோ இந்த பைக் ஒரு 210cc தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்ல நம்ம வேற என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரிஃப்ரெஷ்டு பாடி ஒர்க்ஸ்ங்க. சோ ஸ்லைட்லி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறாங்க. ஹெட் லாம்பா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபியூல் டேங்க் டிசைனா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு இந்த டெயில் செக்ஷன் எல்லாமே வந்து டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்டேட்டட் கிராபிக்ஸ். சோ இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த கிராபிக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண போறாங்க. சோ நியூ கிராபிக்ஸ் அண்ட் நியூ கலர் ஸ்கீம்ங்க. நிறைய கலர் ஸ்கீம் வந்து இந்த அப்டேட்டட் எக்ஸ்பல்ஸ் 210ல வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. நிறைய கலர் ஸ்கீம் இருந்தா கண்டிப்பா நல்ல விஷயம் தானே. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் வந்து கொஞ்சம் லார்ஜரான ஃபியூல் டேங்கா கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ முக்கியமான விஷயம் டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கா இருக்கட்டும், ஆபரேட் ஆன ஹேண்டில் பார்ஸ், நல்ல பில்ட் குவாலிட்டி அப்படின்னு ஒரு சூப்பரான எக்ஸ்பல்ஸ் 210cc வந்து ஹீரோ அப்கமிங் லான்ச் பண்ண போறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட எலக்ட்ரிக் பைக்ங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4th நவம்பர் 2024 லான்ச் பண்ண போறாங்க, அதாவது அடுத்த மாசம் 4ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ இது நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா அபிஷியலா தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட வெப்சைட்லயே வந்து போட்டுருக்காங்க அபிஷியலா. சோ அடுத்த மாசம் 4ஆம் தேதி இந்த ராயல் என்ஃபீல்டோட எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாபா டிசைன், இல்லாட்டி ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிளோட டிசைன்ல தான் வந்து வரப்போகுது. சோ இந்த பைக்கோட நிறைய ஸ்பைட்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு எந்த அளவுக்கு கொண்டு வர போறாங்க, எந்த அளவுக்கு அதுல புதுசா வந்து டெக்னாலஜி கொண்டு வர போறாங்க, எந்த அளவுக்கு இனிஷியல் பிக்கப் அண்ட் புல்லிங் கெபாசிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில கூடி சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ல எலக்ட்ரிக் பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இன்னும் ஒரு ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதாவது இன்னும ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல என்ன மாதிரியான பவர் பர்ஃபார்மன்ஸ்ல வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். சோ இப்போதைக்கு இதோட ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு, கண்டிப்பா ஒரு சூப்பரான பைக்கை தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா கேடிஎம்மோட 250 அட்வென்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைனில் நல்ல கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது. இதோட ஃபைனல் அந்த ஒரு சூப்பரான டிசைன் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரோட் டெஸ்டிங் பண்ணும்போது அதோட கிளியரான இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 5-inch TFT கிளஸ்டரோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டாலான விண்ட்ஸ்கிரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான அந்த பில்லியனுக்கு அந்த ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார்ஸோட ஹைட்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. சோ முக்கியமா இந்த பைக்கோட அந்த மட் கார்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்ல சொல்லுங்க, அது வந்து ரொம்பவே சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க ஆஃப் ரோடிங்கும் பண்ண முடியும், அட்வென்ச்சரும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 250 அட்வென்ச்சர் வந்து வரப்போகுது. இந்த பைக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியூக் 250 அதே கான்ஃபிகரேஷன் இன்ஜின் கான்ஃபிகரேஷன்ல தான் வரப்போகுது. 249cc DOHC 4-valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க.
இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 horsepower 25 Nm டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed gearbox வந்து இருக்கக்கூடிய ஒரு தரமான அட்வென்ச்சர் பைக்கை தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி 390 அட்வென்ச்சரோட நியூ டிசைன் எல்லாமே நமக்கு வந்து வந்திருக்கு. நியூ மாடல்ஸ் எல்லாமே அப்கமிங் KTM வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த KTM 250 அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு சூப்பரான ஒரு பைக் இருக்குங்க. கவாசக்கியோட KLX 250S அப்படிங்கிற ஒரு தரமான பைக்குக்கு ஒரு ரைவலா தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி நம்ம பேசலாம். அண்ட் இந்த 250 அட்வென்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பெஸ்டான ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பைக்கா இருக்க போகுது. நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ TFT ஸ்கிரீன் அப்படிங்கும் போது டெஃபினட்டா சனியான டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளியரா நமக்கு வந்து தெரியும். அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸும் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் நான் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் KTM ஓட ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு பிரைஸ் வந்து கம்மியா தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. 6-speed gearbox-ஆ இருக்கட்டும், டியூல் சேனல் ABS, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ மோட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த பைக்ல இருக்க போகுது. அண்ட் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இல்ல அதுக்கும் அதிகமான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவதா பாத்தீங்கன்னா இன்னொரு ஹீரோவோட பைக்குங்க, கரிஸ்மா XMR-ஓட 210cc நியூ பைக் லான்ச் பண்ண போறாங்க சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கூடிய சீக்கிரம் கரிஸ்மா அதே டிசைன்ல 210க்கு பதிலாக 250cc அதாவது ஹையர் இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக் லான்ச் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சும்மா ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அப்ரேட்டான அதாவது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன், ரைடிங் பொசிஷனாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின், இந்த மாதிரி சூப்பரான பைக் வந்து கரிஸ்மா 250 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 210 வந்து நமக்கு சிங்கிள் சிலிண்டர் இருக்குது, லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 25 horsepower 20 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், டியூவல் சேனல் ABS, யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், நல்ல ஒரு ஏரோடைனமிக் விங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பெஸ்டான விஷயம் இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல இருக்கிறதுனால அதே டிசைன் பேட்டர்ல 250ல வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இன்னும் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி 250cc ல கரிஸ்மா XMR 250 அப்படிங்கிற நியூ ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதா பாத்தீங்க அப்படின்னா பெனிலியோட 402S அப்படிங்கிற ஒரு க்ரூசர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. பெனிலி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த 402S அப்படிங்கிற ஒரு க்ரூசர் பைக்கை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதோட பைக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த 402S அப்படிங்கிற க்ரூசர் பைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட பிரைஸ் 4 lakh அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்த்தான ஒரு பைக்கா இருக்கு. 399cc லிக்விட் கூல்ட் இன்லைன் ட்வின் சிலிண்டர் தான் வரப்போகுது, அதனால பர்ஃபார்மன்ஸ் தாறுமாற இருக்கும். இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39.4 horsepower 35 Nm ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed gearbox-ஆ இருக்கட்டும், அண்ட் இந்த பைக்ல டியூல் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS, அதுக்கப்புறம் இதோட கிளஸ்டரும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 41mm யூஸ் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தரமான ஃபியூச்சர்ஸ், நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா வந்து இந்த பெனிலியோட 402S-ல வந்து கொடுத்து லான்ச் பண்ண போறாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட உங்களுக்கு பைக் வந்து இருக்கு, அதே சமயம் உங்களுக்கு ட்ரையம்போட பைக்ஸ் இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு காம்படிட்டரா தான் பெனிலி இந்த 402S வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறாவதா பார்க்க போற பைக் யமஹாவோட RX 100 RX 125 ஒரு பைக் லான்ச் பண்ண போறாங்க. யமஹா இப்ப குவைட்டா இருக்கிறதுக்கான காரணம் ஒரு தரமான ஒரு பைக்கை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த R3 MT03 அப்படிங்கிற ரெண்டு பேலட்வின் பைக்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா பெருசா ஒரு 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 பைக்கோட அப்டேட்டோ இல்லாட்டி வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பைக்கோ லான்ச் பண்ணல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு 100cc ஒரு 125cc பைக்கோ வந்து யமஹா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த 125cc இல்ல 100cc பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய, சேம் டைம் நல்ல மைலேஜ் அண்ட் அண்டர் 1 lakh rupees இருக்கக்கூடிய யமஹாவோட ஒரு பைக்கை தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியா ஏழாவதா பாத்தீங்கன்னா TVS-ஓட அப்பாச்சி RTR 125cc. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 125 வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு 125 இருக்கு, ரைடர் 125 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் நியூ மாடலும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபீரோ 125 வரப்போகுதா இல்ல 200 வரப்போகுதாங்கிற மாதிரி எதிர்பார்க்குற டைம்ல டிவிஎஸ் வந்து அப்பாச்சி RTR மாடலில் 125 கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய N125 ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக RTR 125cc லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் அண்டர் 1 lakh rupees நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த 7 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. பை பை.